நாராயணே நமஸ்தே பறை துருவான் ஆர்வோ புகழபடைந்தேன் உரம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளிரோ பார்க்கிறோம் வையத்து உயிகின்ற வளமனடி பாடி நெய்யும் பாலுண்ணோம் நாக்காலே நீராடி உயிர்த்தெழுதும் மலரிட்டு நாம் மழையும் செய்யாதனத்தையும் திக்கொலை சென்றதுவோம் ஐயும் பிச்சை மாந்தனையும் கைகாட்டி ேற்பாடி நாங்கள் நம்பாவைக்கு தாட்டி நீராடினால் இன்று நாடெல்லாம் சிங்களமும் மாறி செய்து உங்களை போதில் குறிவந்து மல்லல் விரும்ப சொற்கள் நீங்களாத செல்வம் நிறைந்தேனோ எம்பாவாய் ஆடி உடை கண்ணு ஒன்றினே கைகிறது ஆயுதத்து ஆசிரி ஓடி முதல்வன் போல் மெய் கருத்து பாடியன் தோடிய பத்மநாபன் கையில் ஆடி போல் மின்னி வடம்புரை போல் நின்று கருத்து தாழாதே சங்கமாட உடைகள் பெய்தாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ எம்பாவாய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இங்கே இருக்கேன் தெரியுமா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய சந்நிதி. இந்த பின்னால தெரியுற கோபுரம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டுடைய கவர்மெண்ட் சின்னம், அரசாங்க சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் ஆலயத்துடைய கோபுரம். வட்டபத்ர சயன கிருஷ்ணன் இந்த சாமி பேர். என்னது அது வட்டபத்ர சொல்றீங்களா யாராவது? வட்டபத்ர சயன கிருஷ்ணன். வட்டவிருஷம் ஆமா, ஆள் இலை. அந்த ஆள் இலையில வட்டபத்ர சயன கிருஷ்ணன். ஆள் இலை மேல் சயனம், சயனித்திருக்கும் கிருஷ்ணன். வட்டசாவித்ரி அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் நடத்தும், மகாராஷ்டிரா. சரி, ஒரு 10 நிமிஷம் இருக்கு. தீதி அந்த விஜயலட்சுமி ரெண்டு பேரும் நாமாவளிகள். நான் சொன்ன மாதிரி நம்ம ஆண்டாளுடைய சந்நிதியில நான் உட்காந்துருக்கேன். கரண்ட் போச்சா? ஆம், ஆண்டாள் சந்நிதியில் இருக்கிறேன். நீங்கள் அங்கிருந்தே ஆண்டாள் நினச்சி இந்த வட்டபத்திர ஆளிலை அது மேலே உறங்கி இருக்கும் படுத்திருக்கும் ஸ்ரீகிருஷ்ணன், வட்டபத்திர சயன கிருஷ்ணன். அங்கிருந்தே கிருஷ்ணன் பஜனை ஏதாவது ஒன்று, கிருஷ்ணன் கானம் பாட்டு ஏதாவது பாடு. தீதி பாடுங்க முதல்ல. கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா, கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா, ஜெயநந்த முகுந்தா நந்த கோவிந்தா ராதே கோபாலா, ஜயநந்த முகுந்தா நந்த கோவிந்தா ராதே கோபாலா, கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா, கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா. கிரிதாரி கிரிதாரி ராதே கோபாலா, கிரிதா ரி கிரிதாரி ஜெய
राधे गोपाला घन श्याम 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 जय जय राधे गोपाला घन श्याम 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 जय जय राधे गोपाला गोविंदा माधवा गोपाला केशवा गोविंदा माधवा गोपाला केशवा நீங்க பாடுங்க ஒரு நாமாவளி சுந்தர கண்ணா சுந்தர கண்ணா சுந்தர கண்ணா கண்ணா வந்தித ரூபா நந்த குமாரா நவநீத சோரா சுந்தர கண்ணா கண்ணா வந்தித ரூபா நந்த குமாரா நவநீத சோரா பாவனநாமா கண்ணா பாப விநாசா பாவனநாமா கண்ணா பாப விநாசா பாஹி பாஹி கேசவசூரி பாஹி பாஹி கேசவசூரி சுந்தர கண்ணா கண்ணா வந்தித ரூபா நந்த குமாரா நவநீத சூரா நீல மேக ஷாமளா நீரஜ நயனா நீர மேக ஷாமளா நீரஜ நயனா நாராயண ரூபமே நந்த குமாரா நாராயண ரூபமே நந்த குமாரா அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே சுந்தர கண்ணா கண்ணா வந்தித ரூபா நந்த குமாரா நவநீத சோரா சுந்தர கண்ணா கண்ணா வந்தித ரூபா நந்த குமாரா நவநீத சோரா கோபி விந்து சேவிதா கோகுல பாலா கோபி விந்து சேவிதா கோகுல பாலா கோபிகா மனோகரா கான வினோலா கோபிகா மனோகரா கான வினோலா அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே சுந்தர கண்ணா கண்ணா வந்தித ரூபா நந்த குமாரா நவநீத சோரா பாவனநாமா கண்ணா பாப விநாசா பாவனநாமா கண்ணா பாப விநாசா பாஹி பாஹி கேசவசூரி பாஹி பாஹி கேசவசூரி பாஹி பாஹி கேசவசூரி இங்கே நம்ம கீதைக்கு வருகிற விஎஸ் பத்மா நீங்க பாடுவீங்களா நாமாவளி நான் ஆண்டாள் சந்நிதியில உட்கார்ந்துருக்கேன்ல இன்னாலு தெரியறது பாருங்க ஆமா அதனால ஒரு பாட்டு பாடுங்க நீங்க பாட ஒரு இது இருந்தா போதும் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் இருக்கு இன்னும் ஆரம்பிக்கலாம் வட்டப்பத்திர
கிருஷ்ணன் அதனுடைய அவருடைய சந்நிதியில குழந்தை கிருஷ்ணன் ஆளிலையில் படுத்திருக்கும் கிருஷ்ணன். நான் பார்த்தேன் நாளைக்கு பாடவா? பாடுங்க, பரவாயில்ல, நாளைக்கு பாடுங்க. நாளைக்கு பார்த்தேன், என்ன இப்ப ஒன்னும் ஞாபகத்துக்கே வரல எனக்கு. நீங்க தானே பூனால இருக்கீங்க? ஆமா, நான் பூனால தான் இருக்கேன். நீங்களே பாடுங்க இன்னொரு பாட்டு, இன்னொரு நாமாவளி. பத்மாவதி நீங்க பாடுவீங்களா? நம்ம கீதை கிளாஸ்க்கு வந்தீங்களே கோயம்புத்தூர்? இல்ல இல்ல, நான் பாடல, நான் அவங்களோட சேர்ந்து பாடுனேன்னு தனியா பாடுறேன். வணக்கம் இல்லை, பாடுங்கம்மா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் யானியர் மட்டுமே காண்பா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் யானியர் மட்டுமே காண்பார், என்றாலும் எனக்கொன்றும் குறையில்லை கண்ணா, என்றாலும் எனக்கொன்றும் குறையில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா, கலி நாளு கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா, கலி நாளு கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, யாரும் மறுக்காத மலையப்பா, யாதும் மறுக்காத மலையப்பா, உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட, எது குறையனக்கு என்றும் இருந்திட, எது குறையனக்கு குறை ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா 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 கோவிந்தா.
வா. சொல்லோ. நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி நான் ஆண்டாளுடைய சந்நிதியில உட்கார்ந்திருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆமா, அங்க இருக்கேன். உங்களுடைய தங்கி, உங்க தங்கையும் இருக்கிறா. ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்ல அங்க போயிருக்கல ரெண்டு பேரும், ரொம்ப சந்தோஷம். அங்க வடபத்ர சயன கிருஷ்ணன், அங்க இருக்கிற கிருஷ்ணன் கோவில், கிருஷ்ணனுடைய பேர். வடவிருக்ஷம் அப்படின்னா ஆலமரம். நம்ம மகாராஷ்டிரால எல்லாம் வட்டசாவித்ரி அப்படின்னு, நம்ம ஊர்ல மாசி மாச நோன்பு மாதிரியே, காரடையா நோன்பு மாதிரி அங்க வட்டசாவித்ரின்னு செய்வா. எப்படி உத்தரப்பிரதேஷ்ல பீகார்ல சாட், அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்ல வந்து அந்த அது என்ன, கணவனுக்காக செய்வாது ரெண்டாவது நாள் சந்திரனை பார்க்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சி. பீகார்ல சாட்னு பேரு, யூபியில அது வேற. கடுவா சௌத், சதுர்த்தி அன்னைக்கு கிருஷ்ண கணவனுக்காக நோன்பிருந்து சாயங்காலம் சந்திரனை பார்த்துட்டு சாப்பிடும். அதே மாதிரி வட்டசாவித்ரி குஜராத் மகாராஷ்டிரால அதே தன்னுடைய கணவனுடைய நீண்ட ஆயுளுக்காக, ஆரோக்கியத்துக்காக, இதே கணவன் மீண்டும் மீண்டும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட பிரார்த்தனையோட ஆலமரத்தை சுத்தி வருவான் நூலை கட்டி. நம்ம ஊர்ல அந்த கிருஷ்ணனுக்கு அவன் வந்து அந்த லய காலத்துல எல்லாம் பிரளயத்துல வந்து ஆளிலையில ஆளிலையில படுத்திருப்பான. ஆல வட்ட பத்திரம் இலை சயனம் கிருஷ்ணன், வட்டபத்ர சயன கிருஷ்ணன். இந்த சாமியோட பேரு குழந்தை ஸ்ரீகிருஷ்ணன். ஸ்ரீரங்கம் மாதிரியே அவர் படுத்திருக்காருங்க. பக்கத்துல ஆண்டாள் சந்நிதி, ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆண்டாள் பிறந்த அந்த மண்ணு, அந்த துளசி மாடம். பிறந்தனா என்ன, கண்டெடுக்கப்பட்ட காலையில பெரியாழ்வா. நான் இங்க உட்கார்ந்துருக்கிறது அந்த சொர்க்கவாசல், அதனுடைய அது பக்கத்துல, அதுக்கு இந்த பக்கம். அதுக்கப்புறம் அங்க பெரியாழ்வார் சந்நிதி இருக்கு பக்கம். ஆனா அங்கெல்லாம் ஒரே சத்தமா இருக்குன்னு நான் இங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கும் இந்த ஆண்டாள் மாசத்துல, மார்கழி மாசத்துல எல்லோருக்கும் ஆண்டாளுடைய தர்சனம் செய்து வைக்கணும் அப்படின்னு. தெரியாது எவ்வளவு நேரம் சார்ஜ் இருக்கும், கரண்ட் இருக்கும். சின்ன கொசுக்கள், சின்ன ஜீவன் நூற்று கணக்கில் சுத்தி நம்மளை சுத்தி நிற்கிறது, ரீங்காரம் பண்றது, ஆண்டாளுடைய பாடலை பாடுறது. இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்ச நேரம் இன்னைக்கு அது விட்டுறக்கூடாதுங்கிற இதோட, இன்னைக்கு நான் நினைத்திருந்தது ஏழாவது ஸ்கந்தத்தில் ஒரு ஆண்டாளை போலவே ஒரு பக்தனுடைய சரித்திரம், அதனுடைய ஆரம்பம். அது இன்னைக்கு ஒரு நாளில் முடியாது, நாளைக்கு அது தொடரும். நம்ம நேற்று ஆறாவது ஸ்கந்தத்தில் புதல்வன்கள் அப்படின்னு விஷயத்தோட முடித்தோம். நாலு வகை புதல்வர்கள்னு, கடன் வசூல் பண்ண வந்த புதல்வன், பின் ஜன்மத்து முன் ஜன்மத்து கடன்களை வசூல் பண்ணதுக்காக வந்தவன். பொதுவாக குழந்தைகள் எல்லாம் முதல் ரெண்டு வருஷம் அம்மா அப்பா கிட்டேருந்து பட்டாணிக்கார மாதிரி வசூல் பண்ணும் கடனை. ராத்திரி நல்லா கடைச்சி தூக்கம் வரும்போது தான் அது கொட்ட கொட்ட முடிச்சு நல்ல ஆனந்தமாக விளையாடும். வேற வழியே கிடையாது, அம்மா அப்பாவுக்கு முடிச்சிருந்தாகணும். ராத்திரி முழுக்க ரெண்டு மணி வரைக்கும் கொட்டம் அடிச்சுட்டு அது படுத்து தூங்கிடும். பாவம், அம்மா அப்பா வந்து அதுக்கப்புறம் படுக்கிறது.
இன்னைக்கு நம்ம தங்கியிருக்கிற அந்த வீட்டில் அந்த குழந்தை, அதனால அந்த அப்பா வந்து நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு கடைசியில் அந்த வாசலில் வந்து சோஃபாவில் வந்து படுத்துக்கிறார் ஒரு மணிக்கு. அப்படி அந்த குழந்தையுடைய கடன் வசூல் பண்ண வருது அப்படின்னு சொல்லுவாங்க, போன ஜென்மத்து கடன். சிலரெல்லாம் வளர்ந்த அப்புறமும் அப்படியே இருப்பாங்களாம், புதல்வர்கள் நம்மக்கிட்ட நிறைய எடுத்துப்பாங்க, பிழிஞ்சு எடுத்துருவாங்க நம்மளை. தனக்காக நிறைய விஷயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. ரெண்டாவது வகை சத்ருக்கள், எதிரியாக வந்து நம்மளை ரொம்ப சோதனைக்கு உட்படுத்துவாங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்குவாங்க, புதல்வனாக பிறந்து. மூணாவது வகை உதாசீனம், ரொம்ப பெரிய நம்மளை கவனிக்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு. அம்மா அப்பா கல்யாணமாகிற வரைக்கும் ஏதோ இருப்பான் கூட, பெருசாக ஒன்றும் அப்பா அம்மாட்டேருந்து வாங்கவும் மாட்டான், பெருசாக அவருக்கு கொடுக்கவும் மாட்டான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் அவர் பாட்டுக்கே அவர் தன்னுடைய மனைவியோட போயிடுவோம். நாலாவது வகை சேவை செய்பவன். இந்த சேவை செய்பவன் வந்து எல்லோருக்கும் அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இருக்கும், அம்மாவுக்கு விருப்பம் இருக்கும், பையனுக்கு கல்யாணம் ஆனால் என்னுடைய ரெண்டு கை நாலு கை ஆயிடும்னு ஹிந்தியில் சொல்லுவார், ரெண்டு கை நாலு கை ஆயிடும். ஏன்னா நம்ம பலவீனமாகறோம் வயசாகிறது, மருமகள் வந்துட்டால் ஒரு கூடமாட ஒரு ஒத்தாசை வந்துடும் அப்படின்னு. ஆனால் அவன் பாட்டிக்கு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவானான். கூட இருக்கிறவர்கள் அதே போல் மகன் தன்னோட கூட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எங்கள் அப்பா போபாலில் இருந்தார், எக்ஸைஸில் வேலை கிடைச்சிது, எக்ஸைஸ் சென்ட்ரல் கவர்மெண்டில். தாத்தா நாக்பூரில் இருக்கார், சரி வேலை கிடைச்சிதுன்னு போபாலுக்கு போனார். அதுக்கு முன்னால் நாலஞ்சு வருஷம் சைக்கிளில் சுற்றி அந்த என்னதது நம்ம கோவில் இதில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குமே பெரிய புஸ்தக, ஆமாம், அதில் புஸ்தகத்தெல்லாம் விற்கிறதுக்கு சைக்கிளில் மூட்டையை தூக்கிண்டு கிலோமீட்டர் கணக்காக சுற்று வரோம். கடுமையான உழைப்பு, மூத்த மகன், அதனால் எல்லா பொறுப்பும் அவர் மேலே, ரெண்டு மூணு தங்க, அதனால் அவர் வந்து கடுமையான உழைப்பு சின்ன வயசுலேருந்து. போபாலில் சென்ட்ரல் எக்ஸைஸு வேலை, வேலையில் சேர்ந்து ஒரு சில வாரம் கூட ஆகலை, ஒரு சில வாரம் கூட ஆகலை. அப்பா அதாவது தாத்தா டெலிகிராம், உடனே வான் நாக்பூர் வந்துரு, ஒரே க்ஷணம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்துட்டார் நாக்பூர். அந்த மாதிரி ஒரு சிலர் அந்த மாதிரி சேவை செய்யவே தாய் தந்தையருக்கு வாழ்க்கை முழுக்க. தாத்தாவுக்கு பேரலிசிஸ் வந்தபோது நான் சின்ன பையன், இருட்டில் தாத்தாவுக்கு மசாஜ் பண்ணி விடுறது தெரியும் அப்பா, ஒரு நாள் தவறாமல். இதெல்லாம் அந்த அப்பாக்கள், இந்த மாதிரி ஒரு மகன் இருந்தால் அந்த அப்பாக்கள் பாக்கியசாலிகள், சேவை செய்கிற மகன். அப்படி நாலு வகையான மகன் இருப்பானான். நாரதர் சொல்கிறார், உனக்கு உன் மகனோட பேசணுமா அப்படின்னு கேட்குற, கேட்டுட்டு அவன் அந்த மகனை வரவழைக்கிறான். ஆனால் அந்த மகன் சொல்கிறான், நான் நூற்றுக்கணக்கான ஜென்மத்தில் மகனாக இருந்திருக்கிறேன், அப்பாவாக இருந்திருக்கேன், நான் இந்த ஜென்மத்தில் உன் மூலமாக வந்தேன், அதனால் எங்களை எங்கள் திசையில் போக விடு, நான் என்னுடைய திசையில் போயிட்டுருக்கேன் என்னுடைய பிரயாணத்தில், அதை என்னை பிடிச்சி இழுக்காதே அப்படின்னு அந்த மகன் சொல்கிறான். அப்போது அவருக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. அப்போ நாரதர் சொல்கிறாரு, ரொம்ப இது பண்ணாத, பற்று வைக்காத, மோகம் வைக்காத, இந்த மண், பணம், சொத்து, பதவி, மகன், மனை, இது எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு நம்மோட இருக்கிறாங்க அவ்வளோதான்,
நிரந்தரம் இல்லை, பிரிவதற்காகவே வந்து இணைபவர்கள். நம்மகிட்ட போக நம்மகிட்டேருந்து போவதற்காகவே பணம் நம்மகிட்ட வரும். போகாத பணம், தேங்கிவிட்ட பணம் பிளாக் மணி, போவதற்காகவே வரும். அதே மாதிரி உறவுகள் பிறப்பதே பிரிவதற்கு தான். அதனால ஒண்ணு நாம விலகி போயிடுவோம் அல்லது அந்த உயிர் உயிர விலகி போயிடும். நீ இல்லாம நான் இல்லை அப்படின்னா காதல் பாட்டெல்லாம் பாடுவோம். நீ இல்லாமல் நான் இல்லை, உன்னை காணாத கண்ணும் கண்ணில்லை எல்லாம் பாடுவோம். ஆனா நிச்சயம் பிரிந்தாகும், ரெண்டுல ஒருத்தர் பிரிந்தாகும். நம்முடைய கிருத்திகா வந்திருக்க இந்த கூட்டத்திலேயே ரொம்ப சின்ன வயசுல அவர் குமார் படுத்திருந்து ஒரு ரெண்டு வருஷம் இப்பதான் காலமாயிருக்கு. இன்னும் ஒரு சில மாசம்தான் ஆயிருக்கு, 6 மாசம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, அதனால அந்த நாரதர் அப்படி சொல்றார், மகன் வந்து இந்த மாதிரி 4 வகை புதல்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை விளக்க. சேவை செய்வதற்காக வரக்கூடிய மகன், இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ற மகன். இப்ப நான் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன். சிவகாசியில நைட்டிங்கேல் பிரிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு பிரிண்டிங், அவர் அப்பா பிரிண்டிங் மெஷின் வச்சிருக்காரு. பிரம்மாண்டமான பிரிண்டர்ஸ். பிரிண்டிங் தொழில இவ்வளவு பெருசு இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்பட வைக்கிற பிரிண்டர்ஸ். அவர்கிட்ட நான் ஒரு விஷயமா போனேன், நான் கேள்விப்பட்டிருந்தேன் ரொம்ப வருஷம் முன்னால, ஒரு 5-6 வருஷம் முன்னால. என்னோட பிளேன்ல முரளி மனோகர் ஜோஷி வந்தார். அந்த முரளி மனோகர் ஜோஷிக்கு நான் நமஸ்காரம் பண்ணிட்டு அறிமுகப்படுத்தினேன், பகவத்கீதை பேசினேன். அவர் உடனே சொன்னாரு, அப்போ அவர் மந்திரி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நீ தமிழ்நாட்டில் ஒருத்தர் பகவத்கீதை புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அதை பற்றிய விவரங்கள் கொஞ்சம் எனக்கு கொடுன்னு. நான் போய் பார்த்தேன், இவர் தான் அது. தங்க இழைகள் போட்டு கற்கள் எல்லாம் பதித்து உலகத்திலேயே மிகச்சிறந்த பேப்பர், மிகச்சிறந்த மையி, மிகச்சிறந்த ஓவியர்களை வச்சு ஓவியங்கள் வரைந்து பெரிய சந்தனத்தில் அதுக்கு கட்டை, அந்த புஸ்தகத்துக்கு பெட்டி வச்சு அவருக்கு ஒரு புஸ்தகத்துடைய விலையே 35-39,000 ரூபா ஒரு புஸ்தகத்தோட விலை. இன்னைக்கு அவரோட பார்த்து பேசி 2 மணி நேரம் ரொம்ப பிஸியாளு. என் கூட இருக்கிறவங்கெல்லாம் பெரிய அரண்மனை மாதிரி வீட்டில் இருக்காங்க. ஆனால் அவர் சொன்னார், நாங்கள் அவர்கிட்டே போக முடியாது அப்படின்னு சொன்னார். அவர் எனக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார், பகவத்கீதையுடைய அந்த அவர் சொன்ன அந்த விசேஷமான புக்கு. பகவத்கீதைக்கு இப்படி வைரக்கல்ல பதித்தா அதுக்கு மதிப்பு உயர்ந்துடாது. கீதைக்கு இருக்கிற மதிப்பு மதிப்பு தான். ஆனாலும் கூட அவர் சொல்றாரு, சீப்பா போட்டு தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுத்து அதெல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவரை சென்றடையணும் கீதை, அவர் அதற்கு மதிப்பு கொடுத்து அதை வாங்கணும்னு முடிவு பண்ணி நான் இந்த புஸ்தகத்தை தயார் பண்ணேன். அவர் அப்பாவை பார்த்தேன், 83-84 வயசு இருக்கும். அவர் உழைச்சி ஒரு பிரிண்டராக இருந்து சம்பாதித்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிச்சவர். ஆனால் மகன் வந்து இன்னைக்கு ஆன்மீக புஸ்தகங்கள், கீதை, யோக சூத்திரங்கள், அவதூத கீதை எல்லாத்தையும், கீதா பிரஸ்ஸு ஒரு ஒரு வகை, ரொம்ப மலிவான புஸ்தகங்கள், ஒரு 5 பைசா 50 பைசாலெல்லாம் புஸ்தகம். இவருடையது எல்லாமே தங்க இழை, அந்த சைடில் தங்க முலாம் பூசியது, நல்ல மதிப்போட அந்த கீதை, அற்புதமான ஒரு பப்ளிகேஷன். அவரை போய் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு. அவர் அப்பாவுக்கு அவ்வளவு பெருமிதம் தன்னுடைய மகன் செய்கிற அந்த வேலையை பற்றி. அது மாதிரி
அப்பாவுக்கு புகழ் சேர்க்க வந்து பிறந்த மகன். அப்படி புதல்வர்களை பற்றி எல்லாம் நாரதர் சொல்றார். சொல்லிட்டு அதுல அவர் வந்து அடுத்த அத்தியாயம் பக்தனை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. அதுல ஒரு விஷயம் கதையில வருது 6வது அத்தியாயத்துல. இந்த சித்திரகேது அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம், இந்த இளவரசனுடைய அப்பா, இந்த செத்து போயிட்டான்ல அவனுடைய அப்பா சித்திரகேது, அவன் வந்து ராட்சசனாக பிறக்கணும் அப்படின்னு அவனுக்கு சாபம் கிடைக்கிறது. நல்ல தவம் இருந்தான், நல்ல தவம் இருந்து அவனுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, அதுல அவனுக்கு விசேஷமான ஒரு இடம் கிடைக்கிறது. அவன் வானத்துல பறந்துருக்கான். பறந்துருக்கும் போது சிவனுடைய மடியில பார்வதி அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறான். சிவனுடைய மடியில பார்வதி அமர்த்தி சிவன் வந்து அவளை ஆலிங்கனம் செய்திருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறான். இவன் தவம் இருக்கிறவன், ஆனா ஞானம் இல்லாதவன். இந்த பார்வை இன்னும் முழுசா ஞான பார்வை அவனுக்கு கிடைக்கல. இந்த காட்சியை பார்த்து அவனுடைய காம பார்வை அதோட பார்க்க. ஆனா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. மன்மதன் எரித்தார் சிவன் மன்மதனை. தபஸ்ல இருந்தாரு, நிஷ்டையில இருந்தாரு. மன்மதன் வந்து அதை தொந்தரவு பண்ண முயற்சி பண்ணினார். அவர் வந்து அம்பு அழுப்பி கண்ணை திறந்து அவரை எரித்தார். அப்போ அந்த மன்மதன் சொன்னா, மீண்டும் ஒரு முறை ஒரு போட்டிக்கு வாங்க, போருக்கு வாங்க. பாரு நீ எரிப்ப எரிஞ்ச, இன்னொரு தடவை வர விரும்புற அப்படின்னு சொல்ற. இல்ல நீங்க யோக நிஷ்டையில இருந்தீங்க, அப்போ டிஸ்டர்ப் பண்ணதுல எரிச்சிட்டீங்க, அது யார் வேணா செய்யலாம். நீங்க பார்வதி பக்கத்துல இருக்கும்போது காமத்துக்கான சூழ்நிலையில இருக்கும் போது நான் போராட வரேன் அப்படின்னு சொல்றான். சிவன் வேண்டாம் இந்த பரீட்சைங்கிறார். இல்ல அப்படி உடனே பார்வதிய அந்த மன்மதனுக்காக தன்னுடைய மடியில வைத்து ஆலிங்கனம். மன்மதன் முயற்சி பண்றான் அவர் மனசுல காமத்தை தூண்டிவிட. கடைசியில மன்மதன் அவருக்கு அவருடைய தியாகராஜன் தியாகேசன், தியானம் இருப்பதுனாலே சிவன் தான், அந்த மாதிரி தியாகேசன் மயானத்துல இருப்பவர். அவர் நிமிந்து அப்படி தியான ஸ்வரூபம் தான் அவருடைய ஸ்வரூபமே. அப்படியே கடைசியில மன்மதன் தோற்று போறான். தன்னுடைய அர்த்தாங்கினியாக தன்னுடைய வாம பாகமாக பார்வதிக்கு இடம் கொடுத்தவர் அந்த சிவன். இதே ஆனா இவனால இந்த சித்திரகேதுவால இத உணர முடியல. அவன் வந்து காம கண்ணோட பார்க்கிறான், ஏளனமா பேசுறான், எல்லார் முன்னாலேயும் வெக்கம் இல்லாம இப்படி உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு. அதுல ஒரு ரிஷிய அவமானப்படுத்துறான். அவர்கிட்டதான் இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றான். அந்த ரிஷி அவருக்கு சாபம் கொடுத்து, நீ அசுர குலத்துல பிறப்பாய். ஏன்னா இந்த காம பார்வை அசுரனுக்கு தான், தபஸ் பண்ணுவான், கடினமான தபம் பண்ணுவான், ஆனா அந்த பார்வை மாறாது. ஆனால் நீ அசுர குலத்துல பிறப்பாய்னு சொல்லி அந்த சித்திரகேது அவன் தான் விருத்ராசுரனா பிறக்கிறான். இதுதான் 6வது ஸ்கந்தம். அதுக்கு அடுத்தது 7வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. 7வது ஸ்கந்தத்துல பல டிஸ்கஷன், நாரதர் அவர் பேர் என்ன, இல்லை நரசி இவருடைய இரண்டகசிப்புடைய மனைவி இவருடைய அம்மா பிரகலாதனுடைய அம்மா கயாது, கயாதுவா கயாது 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 கயாது. அந்த நாரதருக்கும் அவருக்கும் நடக்கிற சம்பவம், ஹிரண்யகசிபுவுக்கு தன்னுடைய அண்ணன் ஹிரண்யாட்சகன் கொல்லப்பட்ட செய்தி வருது. அவர் கோபத்துல, நான் இந்த நாராயணனை கொள்வேன், அதற்காக நான் தவம் இருப்பேன்,
கொல்லாவரம் பெறுவேன் அப்படின்னு கிளம்பி போறான். காட்டுல போய் தவம் இருக்க போறான். 36,000 வருஷம் நான் தவம் புரிய போறேன்னு, இந்த காரியத்தை முடிக்காம நான் வரமாட்டேன்னு போறான். ஆனா முதல் நாள் தவம் இருக்கும்போது அங்க ஒரு கிளி மரத்துல உட்கார்ந்துட்டு நாராயணா நாராயணா அப்படிங்கிறது அபசகுணம், நான் யார கொல்ல வந்தேனோ அவன் பேரை சொல்ற கிளி ஒண்ணு. அதனால கோபமா திரும்பி வந்துட்டான். பயாது அவரை கேக்குற, எப்படி நீ வந்து ஒரே நாள்ல திரும்பி வந்துட்ட அப்படின்னு கேக்க. யார் அது? பரவாயில்ல. ஆம், கயாத்து அவர் கேட்கிறார் மனைவி ஏன் திரும்பி வந்துட்டேன்னு. அப்போ இந்த மாதிரி இதை சொல்றான், நான் அவனை கொள்வதற்காகவே தபஸ் இருக்க போறேன், அவனே அவனுடைய பெயரை சொல்ற ஒரு கிளி வந்தது, அதனால நான் அவசகுணம்னு வந்துட்டேன், இன்னைக்கு நல்ல நாள் இல்லைன்னு அப்படின்னு திரும்பி வந்துட்டேங்கிறான். கயாத்து வந்து இந்த மாதிரி இன்டென்ஷன் மோசமா இருக்கிறதுல நீ உயர்ந்த தபஸ் பண்ணினாலும் அதெல்லாம் நடக்காது. கயாத்து நல்ல தர்மாத்மா, அவன் என்ன செய்யறா, என்ன சொன்னது அந்த கிளின்னு கேட்கிற. நாராயணா நாராயணான்னு சொல்லித்து. ஓ உண்மையாவே என்ன 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 சொல்லித்து அப்படின்னு, எப்படி கிளியெல்லாம் பேசுமா, என்ன சொல்லித்து அப்படின்னு கேள்வி கேட்டு திரும்ப அவருக்கு பஜ்ஜி பக்கோடெல்லாம் பண்ணி கொடுத்து சந்தோஷப்படுத்தி அவன்கிட்ட திரும்ப கேட்டு அப்படி 108 தடவை நாராயண நாமத்தை அவனை சொல்ல வச்சுடுறான் கயாது. அதுலதான் அவனுக்கு பிரகலாதன் கர்ப்பத்துல வர, இவன் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்தவன் காமத்துல காம எண்ணம் அவனுடைய சிந்தனையை மறைக்கிறது. அதுவும் அவள் சாப்பாட்டு வயிற்றுக்கு ரொம்ப ருசியா, நாக்குக்கு ருசியா பஜ்ஜி பக்கோடாலாம் செஞ்சு போட்டு அவரை சந்தோஷப்படுத்துற. அதுல நாராயணா நாராயணான்னு அவன் அறியாம 108 தடவை சொல்லிட்டு அதனுடைய விளைவா கர்ப்பத்துல பிரகலாதன் உதிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப போறான் தபஸ் இருக்கு. இந்த நாராயண தீட்சை மந்திர தீட்சை அந்த பிரகலாதனுக்கு கர்ப்பத்திலேயே கிடைக்கிறது. நம்ம தேசத்துல கர்ப்பத்துல இந்த மாதிரி விஷயம் கிடைத்தது, மந்திர ரகசியம் கிடைத்தது அப்படின்னு 3 குழந்தைகள். ஒன்னு அபிமன்யு, ஸ்ரீகிருஷ்ணன் சுபத்ரைக்கு சொல்லிட்டு இருக்க அம்மாக்கு அந்த சக்கரவியூகம் பத்மவியூகம் பத்தி அம்மா கேக்குற, அதுலதான் அபிமன்யு உள்ள இருந்து அதை கத்துக்கிறான். இது ஒண்ணு. ரெண்டாவது பிரகலாதன், இத இந்த மாதிரி நாராயண மந்திரம் கிடைக்கிறது. மூணாவது அஷ்டாவக்ரன் அப்படின்னு ஒரு ரிஷி, 8 கோணல். அவருடைய அப்பா வேதம் சொல்லுவாராம், தினம் 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 அம்மாவுடைய கர்ப்பத்துல குழந்தை இருக்கு. ஒரு நாள் இவர் ஏதோ கவனத்துல தப்பா சொல்றாரு, வேதத்தை தப்பா உச்சரிக்கிறார், உள்ள இருந்து அந்த குழந்தை கரெக்ஷன் பண்றது, அப்படி இல்லை இப்படி அப்படின்னு. கரெக்ஷன் பண்ண உடனே இந்த பிராமணர்கள் நிறைய பேருக்கு மூக்குல கோபம், மூக்குல உடனே கோபம், தன்னுடைய பையன்னு கூட பார்க்காம சாபம் கொடுக்குற, நீ 8 கோணலா பிறப்ப அப்படின்னு. பாவம், கர்ப்பத்துல ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை நிறுவிய இந்த 3 குழந்தைகள், அபிமன்யு பிரகலாதன் அஷ்டாவக்ர. அதனால வந்து நல்ல விஷயங்களை கேட்கணும். எனக்கு ரயில்வேல ட்ரெயின்ல வரும்போது யாதவ் ரவி யாதவ்னு பீகார பையன் ஒருத்தன் மிலிட்ரியில இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கான், இங்க கோயம்புத்தூர் பக்கத்துல சூலூர்ல இருக்கான். அவன் நம்பரை கொடுத்தான், நாங்க ட்ரெயின்ல பேசினோம், நிறைய விஷயம் பேசினோம். அதுக்கப்புறம் இப்போ
ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு மனைவி கர்ப்பமாக இருக்கிறா, எந்த புஸ்தகம் படிக்கணும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த புஸ்தகம் படின்னு நான் எதையும் சொல்ல மாட்டேன், நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துகிற எந்த காரியம் வேணால் செய்யுங்க, இயற்கைக்கு போ, சங்கீதம் கேளு, உங்களுக்கு எதில் மனசு ஈடுபடுறதோ அவளுக்கு ஈடுபடுறதோ அந்த மாதிரி புஸ்தகத்தை படி, கேசட்டை கேளு, பக்கத்தில் கீதா பிரஸ் இருக்கு கோயம்புத்தூரில் போய் புஸ்தகம் ஏதாவது வாங்கு, அமைதியாக இருக்க சொல்லு, அவசரம் இல்லாமல் படபடப்பு இல்லாமல் இருக்க சொல்லு அப்படின்னு. எனக்கு நம்ம வீட்டு தங்கையும் பையன் அக்ஷய் அப்படின்னு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இப்போ டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கு. எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன்ல மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஒரு ஜீவன். அவருக்கு வந்த நானும் ஒரு டாக்டர், ஆப்தல்மலாஜிஸ்ட், கண்ணு டாக்டர். முதல் குழந்தைய கர்ப்பத்தில் வச்சிருக்க, முதல் பெண். அன்னைக்கு முதல் நாள் பாடினா பாருங்க மதுராஷ்டகம், அவள் அபராஜிதா. நான் அந்த சீமந்த வளைகாப்புக்கு போயிருந்தேன் டெல்லிக்கு. நம்ம வீட்டில் எல்லா நிகழ்ச்சியிலையும் சங்கீதம் உண்டு. ஜோதி இருந்தாரப்போ சங்கீதம் மூணு மணி நேரம் பாட்டு பாட்டு பாட்டு. எல்லாரும் இருக்காங்களே, எத்தனை பேர் பாடக்கூடியவர்கள், எல்லாரும் பாடி ஒரு ஹால் எடுத்து நடந்தது. அப்போ அவ உட்கார்ந்துருக்கிற பெண், அம்மா குழந்தை வயத்தில் இருக்கு. ஒரு சில பாடல்கள் பாடும்போது அந்த குழந்தை உதைச்சு தான் அவ சொன்ன. அந்த ஒரு சிலர் பாடும்போது, தாத்தா பாடும்போது, அப்பா பாடும்போது ரொம்ப கடகட கடகடன்னு வேகமாக உதைச்சு தான் அப்படின்னு அவ சொன்ன. பாரு, இவ வந்து சங்கீதத்தில் அந்த நபருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவர் மேலே இருக்கும், ரொம்ப நல்லா பாடுவா இவ. இவள் இல்லை, இவளா இவனா தெரியாது, அந்த ஜீவன் ரொம்ப நல்லா பாடுவான் அப்படின்னு நான் அன்னைக்கு அவள்கிட்ட பேசியது எனக்கு ஞாபகம் இருக்கு. கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தை கற்றுக்கொள்றது, வெளி உலகத்தில் இந்த மாதிரி இருக்கிற சூழலால் அதுக்கு மேலே எஃபெக்ட் ஆறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினீஷுடைய புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, ஒரு வெள்ளக்கார பெண் மேலே கேஸ், டைவர்ஸ் கேஸ், புருஷக்கார என்ன, அவனுக்கு ஒரு கருப்பா முடி சுருட்ட முடியோட கருப்பா ஒரு குழந்தை பிறக்க, அவன் ஒழுக்கம் இல்லாதவள்னு சொல்லி டைவர்ஸ் வாங்குறான். ஆனா அவன் வந்து நல்ல பெண். அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்றான், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அப்படி இல்லை, அது எப்படி கருப்பா குழந்தை பிறந்தது, பிளாக் சுருட்ட முடியோடனா. அவளுடைய ரூம்ல ஒரு பாப் மியூசிக் பாடகன் ஒருத்தன் கருப்பன், அவ தான் அந்த கருப்பன் தான் அவளுக்கு ஹீரோ. அத அந்த அவனை பத்தியே நினைச்சு அவனுடைய பாட்டே கேட்டு அவனுடைய போஸ்டர் ரூம் முழுக்க வச்சு, அப்போ அவளுக்கு அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்தான். அப்படி ஒரு கேஸ் இந்த இவருடைய ரஜினீஷோடைய புஸ்தகத்துல அப்படி ஒரு கேஸினை பத்தி நான் படிச்சேன். இந்த மாதிரி இந்த பிரகலாதனுக்கு நாராயண தீட்சை அந்த இடத்துல கிடைக்கும். அப்பா தபஸ் பண்ண போறாரு, தவம் பண்ணா கடுமையான தபஸ். அப்போ பிரம்மா வராரு, என்ன வேணும்னு கேட்குற, எனக்கு சாகா வரம் வேணும், நான் சாகவே கூடாதுங்கிறான். அதெல்லாம் இயற்கைக்கு மாறானது, அப்படி யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்போ அந்த பிரம்மாவை விட இவன் இன்டெலிஜென்ட் அப்படின்னு தன்னை நினச்சிண்டு வரம் கேட்குறேன். என்ன வரம், இதே தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். இந்த நேரம் ராத்திரியிலையும் நான் சாகக்கூடாது, மத்தியத்திலையும் பகல்லையும் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியே சாகக்கூடாது, பூமி மேல சாகக்கூடாது, வானத்துல சாகக்கூடாது, மிருகத்தால சாகக்கூடாது, மனுஷனால சாகக்கூடாது,
அஸ்திரத்தால தூக்கி இருந்து இருக்கிற வெப்பன் அஸ்திரம், அதால சாகக்கூடாது. கையில வைத்து அழிக்கிற வெப்பன் வாழு கத்தி மாதிரி, அந்த கத்தி வாழால சாகக்கூடாது. அப்படி நிறைய வரம் கேட்டுக்கிறான், எல்லா வரமும் வாங்கியாச்சு. அவன் பிரம்மா சொல்றாரு, நீ செய்திருக்கிற தபஸுக்கு நான் வந்து வரம் கொடுத்தே ஆகணும், கொடுத்தேங்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய அராஜகம் பிறக்கிறது. வீட்டுக்கு வந்தா பிரகலாதன் வந்து தெய்வீகமா இருக்கிறான், மகாவிஷ்ணுவை பத்தி வர்ணனை பண்றான் அப்பா கிட்டயே. உடனே கோபம் வருது. அதெல்லாம் அப்புறம் நம்ம இப்போ ரெண்டாவது பார்ட்ல நம்ம பார்க்கலாம், அவன் என்னெல்லாம் கடுமை செய்யறான். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த கதை தான். மரணம் அப்படின்னு நான் நினைச்சேன், எல்லா ஓட்டையையும் நான் பிளாக் பண்ணிட்டேன். மரண தேவன் என்னை நோக்கி வரக்கூடிய எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிட்டேன், இனி நான் மரணம் எனக்கு வராது அப்படின்னு நினைப்போட மெதப்போட இருக்கிறான். ஆனா அந்த சக்தி இவனுடைய எல்லா ஓட்டையிலையும் உடைச்சுண்டு அதுக்கு நடுவுல ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற ஒரு உருவத்துல வந்து அழிக்கிறது அவன். நரசிம்ம அவதாரம் அப்படின்னு, நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம், பிரகலாதன் பக்தன், பக்த சிரோமணி. அந்த பிரகலாதனுடைய கதை இந்த ஏழாவது ஸ்கந்தத்துல அதுல வருது. இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோம், ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நரேந்திர மோடி ஆயுஷ்மான் பாரத் காஷ்மீர்ல அறிவிச்சிருக்கார், எல்லோருக்கும் இலவச சட்டம் திட்டம், 5 லட்சம் வரைக்கும் பணம் கிடைக்கும் பெரிய பெரிய நோய்க்கெல்லாம். எல்லாம் செஞ்சுட்டா கூட மரணத்திலிருந்து தப்பவே முடியாது, அது முடிவான நேரத்தில் அது இருக்கு. ஒரு குருவி ஒன்று, பட்டு சிட்டுக்குருவி, குடகு மலையில் ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கு. அந்த நேரத்துல அங்கிருந்து 2 யமதூதர்கள் போறாங்க. யமதூதர்கள் பேசுறது இந்த குருவிக்கு கேக்குறது. ஒரு யமதூதன் சொல்றான், டேய் இந்த குருவி இங்க இருக்கு குடகுமலையில, நம்ம இன்னைக்கு லிஸ்ட்ல இவருடைய பேர் இருக்கு, ஆனா இவனை நம்ம எடுக்க வேண்டிய இடம் இமாலயால ஒரு குகைக்குள்ளனா போய் எடுத்துக்கணும்னு லிஸ்டில் அட்ரஸ் போட்டிருக்கு. டெலிவரி அட்ரஸ், டெலிவரி இல்லை ரிசீவ் பண்ணுற பிக்கப் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏ இப்போ உனக்கு என்ன கவலை, அந்த டைம் வரும்போது நம்ம அங்கே போகலாம், இப்போ அதோடைய வாழ்க்கை டைம் இல்லைல்ல, அதை பற்றி நீ பேசாதவா அப்படின்னு யமதூதன் அழைச்சின்னு போயிடும். இந்த குருவி இதை கேட்கறது, கேட்ட உடனே நடுங்க ஆரம்பிக்கிறது, பயம் வந்துடுறது. இந்த மாதிரி உயிர் போக போறது அப்படி, 5 நிமிஷத்துல யமதூதர்கள் வரப்போறார்கள் அப்படி. உடனே கருடன் வராரு, வந்து என்ன ஆச்சு ஏன் நடுங்கிறேன்னு, நான் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், யமதூதர்கள் வரப்போறாங்க, 10 நிமிஷத்துல என்னுடைய உயிர் எடுத்துன்னு போறாங்க. அப்படியா, நான் உன்னை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கருடன் ஃபாஸ்டா மின்னல் வேகத்துல பறந்து தூர வடக்கே போய் இமாலயாவுடைய குகைக்குள்ள உள்ள போயிட்டு, இதை யமதூதன் இப்படி சொல்லலை, சாரி கதையை நான் அதனுடைய இன்ட்ரெஸ்டே குறைச்சிட்டேன். யமதூதன் வந்து வெறும் பேசிக்கிறாங்க, இந்த இன்னைக்கு லிஸ்ட்ல இவர் இருக்குல்ல இந்த குருவி அப்படின்னு சொல்லி பேசிங்க. உடனே கருடன் கொண்டு போய் இமாலயால கொண்டு போய் ஒரு குகையில கொண்டு போய் விட்டுட்டு, அந்த குருவி இன்னைக்கு நாம் உயிரோட காப்பாத்திட்டோம் அப்படின்னு நிம்மதியா வெளியில வருது. பார்த்தா 2 யமதூதர்கள் 2 பேரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த குருவியை நமக்கு குடகு மலையில பார்த்தோம், 5 நிமிஷத்துல இவ்வளவு தூரம் அது வந்திருக்கவே முடியாது, ஆனா பார்ப்போம் இந்த அட்ரஸ் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு உள்ள போறாங்களாம். கருடன் தலையில அடிச்சுட்டாரா, ஐயைய காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நான் மரணத்துக்கு வழி வச்சுட்டேனே அப்படின்னு.
எனக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. பஸ்ஸில் அன்னைக்கு முன்னாள் நாள் ராத்திரி நான் தூங்கலை, ரொம்ப தூக்கம். பொதுவாக நான் வந்து அடிச்சு பிடிச்சி பஸ்ஸில் இடம் பிடிக்க மாட்டேன். அன்னைக்கு நல்லா தூங்கின் போகலாம். திருச்சியிலேருந்து திருப்பூர்லேருந்து திருச்சி போகிறேன் காங்கேயம் வழியாக, தூங்கின் போகலான்னு சொல்லிட்டு நான் வேகமாக பஸ்ஸில் இடம் பிடிச்சி முன்னால் சீட்டு, டிரைவருக்கு பின்னால் அதுக்கு அடுத்த ரெண்டாவது சீட்டு, ஜன்னல் ஓரத்தில் சீட்டை பிடிச்சிட்டேன். பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டம். நான் உட்காந்தேன், டிக்கெட்டு வரைக்கும் காத்திருந்தேன், டிக்கெட்டை வாங்கிட்டேன். தூக்கத்துக்கு இனிமேல் என்ன வாசம் எதிர்த்தாப்புல காற்று, தூங்க வேண்டிதான். நான் தூங்க தயார் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் கூட தூங்கலை. காங்கேயம் தாண்டி வெள்ளக்கோயில் போகிற வழியில் திடீர்னு பஸ்ஸை நிறுத்திட்டேன். பின்னாலே ஏதோ சண்டையம், ரெண்டு பேருக்கு நடுவில் வாக்குவாதம், பயங்கர வாக்குவாதம். கடைசி சீட்டு பஸ்ஸை நிறுத்தி ரெண்டு பேரையும் கீழே இறக்குறான், இறங்குறான்னு. உடனே நம்ம மக்களுக்கு இறக்கம் வருது அவர் மேலே, இதுக்கு காட்டில் இறக்குறீங்க ராத்திரி நேரம், வேறு இடத்துல யாராவது விட்டு கொடுத்தா அவங்க உட்கார வைங்க அப்படின்னு யோஜனை சொல்வார். தான் விட்டு கொடுக்கல, என்னுடைய இடத்துல உட்காருன்னு சொல்லலை, ஏதாவது யாராவது விட்டு கொடுத்தா அந்த இடத்துல உட்கார வைங்கன்னு சொல்லு. கண்டக்டருக்கு பாவம், அவரும் மனசன் தானே, கேட்குறாரு இவருடைய இடத்துல உட்காந்துக்கிறீங்களா யாராவதுன்னு. எனக்கு என்ன நல்ல மனசோ கெட்ட மனசோ, நான் இந்த இடத்த பிடிச்சிருந்தேன் இன்னைக்கு தூங்கணும்னு, ஆனால் அந்த இடத்த விட்டு கொடுத்தேன். சரிப்பா இங்கே உட்காரு, நான் போய் பின்னால் சீட்டில். பின்னால் சீட்டில் உட்கார்றது ரொம்ப ரிஸ்க்கு, ரெண்டு பக்கமும் கம்பியை பிடிச்சுன்னு உட்காரணும், தூக்கி போடும் 4 இன்ச்சு 6 இன்ச்சு, தூங்கவே முடியாது. ஆனால் நான் விட்டு கொடுத்தேன். இடம் மாத்திண்டோம். 10 நிமிஷம் வெள்ளக்கோயில் தாண்டி கரூர் ரூட்ல போயிட்டு இருக்கு. அப்போ எழுத்தாப்புலேருந்து ஒரு மணல் லாரி, மணல் லாரின்னா தமிழ்நாட்டில் ஒரு விசேஷமான ரவுடிகள், அரசியல்வாதியோட மணல் லாரி. நீ என்ன வேணா பண்ணு, நான் உன்னை காப்பாத்திக்கிறேன்னு டிரைவருக்கெல்லாம் அந்த அரசியல்வாதி வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி மணல் லாரி ரவுடிகள் எழுத்தாப்புலேருந்து முழு வேகத்தில் வரான். பஸ்ஸுக்கு டிரைவர் வந்து அப்படி நேராக போயிட்டு இருக்கிறவன் நேராக வருது. இவர் அப்படி கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறாரு பஸ்ஸு டிரைவர். அந்த மணல் லாரி கரெக்டாக நான் உட்காந்துருந்த ஜன்னலில் அந்த இரும்பு கம்பியில் அடிச்சுட்டு அப்படி போயிடுது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த இரும்பு கம்பி பிளந்துண்டு அப்படியே மடார்னு மண்டையில் வந்து இவனுடைய மண்டையில் வந்து அடித்தது, மண்டை பிளந்தது, உயிர் போயிடுது. அந்த மாதிரி இது வந்து நம்ம எத்தனை தான் வரவாங்கினாலும் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் இந்த மரணம். நரசிம்மன் அப்படி ஒரு ஒரு வழியை கண்டுபிடித்து இந்த ஹிரண்யகசிப்புவை வதம் செய்ய வர்றார். அவர் யாரு, எப்படி வர்றாரு, என்ன அவன் ஹிரண்யகசிப்பு என்னெல்லாம் பண்ணினான், அதெல்லாம் நீங்கள் நான் நாளைக்கு தொடர்றேன். பிரகலாதன் அவனுடைய பக்தி, இந்த 2 குழந்தைகளும் வந்திருக்காங்க பாரு. பிரகலாதன் அவனுடைய பக்தி, நம்முடைய விபூதி யோகத்தில் கீதையில் பிரகலாதாஸ்மி தைத்யானாம், நான் பிரகலாதன் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற, நானே பிரகலாதன் அப்படிங்கிறார். அப்படி அந்த பிரகலாதனுடைய கதை பக்தர்கள்ல உயர்ந்தவன், குழந்தை, சின்ன குழந்தை, ஹிரண்யகசிபுவுடைய வதம், ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். இதெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில மீண்டும் தொடருவோம். ஒரு இன்னைக்கு யாரோ பாடுறேன்னு சொல்லியிருந்தாரு, ஒருவர் பாடிட்டு நம்ம கிளம்புவோம், இன்னைக்கு முடிப்போம். யாரு? சோனா, சாந்தி, நீங்க பாடுறீங்களா? சோனா பாடு, சாந்தி. என்னாச்சு? இந்த பாட்டுக்கு யாராவது இன்சார்ஜ் எடுத்துங்க, நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க பேசி எல்லாருக்கும்.
பிரஜா சரி நீ ஆரம்பி சட்டுன்னு ஆரம்பி हरे राम हरे राम 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 हरे हरे जय श्री कृष्ण चलो ओम समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் ஆண்டாளுடைய சந்நிதியிலேருந்து பேசுகிறேன். வட்டபத்திர கிருஷ்ண சயன கிருஷ்ணருடைய சந்நிதியிலேருந்து நாளைக்கு திருநெல்வேலியில் போயிட்டு அங்கிருந்து பேசுவோம். நெல்லையப்பர் சந்நிதி. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.